ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக்ஸ். சொன்ன மணிக்கு பார்க்க போகிறது மார்வல் த எடோட இஷ்யூ 6. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணிங்க. இப்போ நம்ம இஷ்யூவில் போகலாம். இந்த மாதிரி நம்ம தேனஸ் வந்து சொல்கிறார், ஜான் மில்டன் அப்படின்ற ஒரு ஆள் வந்து பூமியில் இருக்கான். அவன் வந்து இந்த மாதிரி கதை எழுதுகிறவன் தான். அவன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கான், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொர்க்கத்தில் போய் ஒரு வேலையால் இருக்கிறத விட நரகத்தில் போய் நீங்கள் வந்து ராஜாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து உண்மையிலே வந்து நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம தேனா சொல்லி சொல்கிறார். ஆனால் சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆனால் நீங்கள் அங்கே போய் எதுக்கு ராஜாவாக இருப்பீங்க, அங்கே எதுவுமே இருக்காது, எதுக்காக ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன். அந்த இடத்துல எதுவுமே இருக்காது, ஆனால் அவன் சொல்கிறதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் எதுவுமே இல்லாத இடத்துல ராஜாக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி நம்ம தேனா வந்து கேட்குறாரு. ஸோ சொல்லிட்டே வந்து அடுத்த இடத்த வந்து காட்டுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லா சூப்பர் ஹீரோஸும் வந்து நம்ம தேனஸ் வந்து போட்டு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸுமே, அதாவது காஸ்மிக் பவர்லேருந்து கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி, அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மேன், எல்லாருமே வந்து இருக்காங்க. நம்ம தேனஸ் வந்துட்டு எல்லாம் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லி கையை தான் வந்து நீட்டார். அவர் கையிலேருந்து வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செலஸ்டிலே வந்து ஒரே அடியில் வந்து அழிச்சிருது. இது வந்து நம்ம கேலக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு சொல்கிறது, அவன் ஒரு செலஸ்டிலே ஒரே அடியில் அழிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டர்ஸ் வந்து சொல்ல, நம்ம தேனஸ் வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் எதுவும் பண்ணுறதுக்காக இங்கே வரல அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து பேச, அங்கே இருக்கவங்க எல்லாமே வந்து அவன் வந்து ஒரு செலஸ்டியல் அழிச்சா நம்மளோட ஆளுங்களும் வந்து மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் வந்து ஸ்டேஜர் அப்படின்னு சொல்லி ஒருத்திருக்கார். அவர் வந்துட்டு இல்லை, அவங்க எல்லாத்தையும் வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சீஸ் வந்துட்டு இது இப்போ கடவுளோட போர்க்களமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்ல, எல்லாரும் சேர்ந்து அவங்களோட காஸ்மிக் பவர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சூரியன் மாதிரி ஒன்று வந்து கிரியேட் பண்ணுது. தேனஸ் வந்து அந்த சூரியனுக்கு நடுவில் வந்து இருக்காரு. ஸோ அவ்வளோ காஸ்மிக் பவர் வந்து தேனஸை வந்து கொஞ்சம் கூட அசைக்க கூட வந்து முடியல. ஏன்னா தேனஸ் வந்து சுப்ரீம், அவர் தான் வந்து எல்லாத்துக்குமே மேலே. இவர் வந்து திரும்ப திரும்ப அதே தான் வந்து சொல்கிறது, நான் வந்து எல்லாத்துக்குமே மேலே, இவங்களால என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல, நான் இவங்க எல்லாரையும் அழிக்கணும்னு நினச்சா அந்த பவர் எடுத்த அடுத்த செகண்டே வந்து இவங்க எல்லாருமே அழிச்சிருப்பேன், பட் நான் அழிக்காமல் தான் விட்டுருக்கேன். இவங்க எல்லாரும் வந்து என்னோட கருணையால் தான் வந்து இன்னும் உயிரோடு இருக்காங்க, ஆனால் இப்படி இருந்துக்கிட்டே இவங்க வந்து என்ன அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து கோவப்படுறாரு. அண்ட் அவரோட கோவம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அன்கன்ட்ரோபிளாக வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அவர் வந்து எப்பவுமே கோவத்தை வந்து கண்ட்ரோலில் தான் வச்சிருப்பாரு, பட் ஆனால் இந்த தடவை அன்கன்ட்ரோபிளாக வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணிடுறாரு. அவர் வந்து இதை பற்றி யோசிக்க கூட இல்லை, கோவத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் நம்ம பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து ரொம்பவே கோபமாகி பண்ணுற விஷயம் இது. அண்ட் இந்த மாதிரி கோவப்பட்டு யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா சூப்பர் ஹீரோஸ், லிவிங் டெர்மினல், எட்டர்னிட்டி, லார்ட் சாயாஸ், அப்புறமா இன்ஃபினிட்டி, இவங்க எல்லாருமே வந்து தேனஸ் வந்து அவரோட உடம்புக்குள்ளே வந்து மொத்தமாக இழுத்துக்கிறாரு. அவரோட உடம்புக்குள்ளே இழுத்து அதுக்கப்புறமா இந்த லிவிங் டெர்மினல் அப்படின்றவனே வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது லிவிங் டெர்மினல் வந்து மொத்த ரியாலிட்டி, மொத்த மல்டிவர்ஸ், மொத்த யூனிவர்ஸுக்கும் வந்து அவன் தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் தரவன். அதாவது அவன்கிட்ட தான் வந்து ஒரிஜினல் நீதி எல்லாமே வந்து இருக்கும். இவனே வந்து என்னை பற்றி தப்பாக தான் புரிஞ்சு வச்சிருக்கான், அப்போ மிச்ச மனுஷுக்கு மட்டும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மொத்த பிரபஞ்சம், மொத்த ரியாலிட்டி மொத்தத்தையுமே வந்து தேனஸ் வந்து உள்ளே எழுத்துக்கிறாரு. ஸோ மொத்தத்தையுமே உள்ளே எழுத்துட்டான்னா வேறு ஒன்றுமே கிடையாது. தேனஸ் இருப்பார், அண்ட் அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஒரு பிளாக் பேஜ் மட்டும்தான் இருக்கும். மொத்த ரியாலிட்டியும் சேர்த்து சொல்கிறேன், அங்கே இருக்க எல்லாருமே வந்து உள்ள எழுத்துறாரு, அவ்வளோ கோவப்பட்டிருக்காரு. ஸோ எல்லாத்தையுமே உள்ள எழுத்து எல்லாமே வந்து அழிஞ்சு போச்சு. இப்போ தேனஸ் மட்டும் தான் வந்து இப்போதைக்கு இருக்காரு. அண்ட் நம்ம தேனஸ் வந்து அது உள்ளே இருக்கும்போது வலி வந்து அவரால் வந்து தாங்க முடியல. அவர் வந்து சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி ஹார்ட் ஆஃப் யூனிஸ் இருக்கும்போது வலி இருந்ததில்ல, ஸோ அதை விட இது வந்து பல மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு வந்து ஏதோ ஹார்ட் பீட் கேட்குது, நான் பொதுவாக என்னோடய ஹார்ட் பீட்லாம் எனக்கு கேட்காது, நான் வந்து சுப்ரீம் ஆகிட்டே எனக்கு வந்து ஹார்ட் பீட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி தேனஸ் வந்து சொல்கிறாரு. அப்புறமா பார்த்தா திடீர்னு ஒரு மேஜிக் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுது. எல்லாரும் அழிச்சதுக்கப்புறம் யார் அது உயிரோடு வருது அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து கேட்க, ஆடம் வார்லாக் வந்து வராரு. ஆடம் வார்லாக் நீனும் சாகலையா அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து கேட்குறாரு. கேட்டுட்டு அவரே வந்து சொல்லிக்கிறாரு, ஆமாம்ல நீ கமரா எல்லாருமே அட்லீஸ்ட் உன்னோட பொண்ணுங்க கூட தானே இருக்கீங்க, அந்த பொண்ணு கூட எல்லா ரியாலிட்டி எல்லாத்துக்கும் வெளியில் இருக்க பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்ல, நம்ம ஆடம் வார்லாக் இருந்துட்டு இந்த பிரபஞ்சத்தை நீ என்ன பண்ணி வச்சிருக்க தேனஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த பக்கம் நம்ம தேனஸ் வந்துட்டு நான் என்ன பண்ணுறது எல்லாமே இப்படி தான் முடியும்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்ல, சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆடம் வார்லாக் வந்து கேட்குறாரு. அண்ட் இந்த பக்கம் நம்ம தேனஸ் வந்து சொல்கிறாரு, என்ன பண்ண போகிறேன், இந்த ஒரு பிளாங்க் ஸ்பேஸில் வந்து அப்படியே விட்டுற வேண்டியதான், நீ நான் மட்டும் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸும் ஆடம் வார்லாக் கிட்ட வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போனா நீ வந்து எனக்கு கொல்ல போகிறது இல்லையா, எனக்கு வந்து சும்மா டெம்பரரியாக வந்து கருணை காட்டுறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஆடம் வார்லாக் வந்து கேட்க, இந்த பக்கம் தேனஸ் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆடம் நீ வந்து இந்த மாதிரி பிரபஞ்சத்தில் மிச்சவங்க மாதிரிலாம் வந்து கிடையாது, நீ ரொம்ப வித்தியாசமான ஒருத்தன், ஒருவேளை நீ வெளியில் இருந்ததுன்னா நீ வந்து அப்போ வந்து செத்துருப்பேன், பட் ஆனால் நான் வந்து அதை தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டேன். நீ இப்போ என் முன்னாடி வந்து நிற்கிற, நான் உனக்கு கொல்லணும்னு நினச்சா கொல்லலாம், ஆனால் நான் உனக்கு கொல்ல மாட்டேன், ஏன்னா நீ வந்து மிச்சவங்க மாதிரி கிடையாது. நீ வந்து அதே மாதிரி அவங்களோட விதியவே போய் ஏற்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஆடம் வார்லாக் வந்து சொல்லாரு, பட் ஆனால் நான் ஒருத்தன் ஒரு விட்னஸ் இருக்கேனே உனக்கு பற்றி தெரிஞ்ச எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஆடம் வார்லாக் வந்து சொல்ல, நான் என்றைக்குமே வந்து இது வந்து நான் பிளான் பண்ணி பண்ணலை, இது வந்து எனக்கு தெரியாமல் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல, ஆனால் இந்த மாதிரி மொத்தத்தையும் உள்ளே எழுத்து இப்படி அழிக்கிறது வந்து உன்னோட ஸ்டைல் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆடம் வார்லாக் வந்து சொல்லாரு. நான் தான் சொல்கிறேன், நான் வந்து இது எல்லாமே வந்து தெரியாமல் தான் நடந்தது அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஆடம் வார்லாக் வந்து சொல்லாரு,
தேனோஸ் நீ சொன்னது என்னமோ உண்மைதான். நான் வந்து இந்த பிரபஞ்சத்தை ரொம்பவே வித்தியாசமான ஒருத்தன் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ புரிஞ்சிக்கிட்டதை விட உன்னை பற்றி நான் தான் வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் நம்ம தேனோஸ் வந்து சொல்லாரு, விலையுயர்ந்த விஷயத்தை செய்யறதுக்கு விலையுயர்ந்த பொருட்கள்லாம் தேவைப்படுது, நான் என்ன பண்ணுறது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோட கை வந்து இன்னொரு விலையுயர்ந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யறதுக்காக தயாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் தேனோஸ் வந்து சொல்ல, அப்படியே தேனோஸ் உன்னோட இறந்த காலத்தை நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ வந்து ஒரு ரொம்பவே ஒரு பைத்தியக்காரனாக தான் இருந்திருக்க. அதாவது பைத்தியக்காரனா ஒன்றுமே தெரியாத பைத்தியக்காரனா இல்லை, கோவத்தில் பைத்தியக்காரனாக இருந்திருக்க, என்ன பண்ணுன்னு தெரியாமல் பண்ணியிருக்க, ஏகப்பட்ட மில்லியன்ஸ் கணக்கான பேரை வந்து நீ அழிச்சிருக்க. பட் ஆனால் அதே நீ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்தையே வந்து அக்கினிட்டன் ஒருத்தகிட்ட வந்து காப்பாற்றினேன், காப்பாற்றி பில்லியன்ஸ் கணக்கான பேரை வந்து நீ காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம தேனோஸ் வந்து சொல்லாரு. அது வந்து அதுக்கான காரணம் வந்து நான் கிடையாது, அது வந்து உயிர் வாழணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னை தூண்டி விட்டது அப்படின்னு சொல்லினாலும் நம்ம தேனோஸ் வந்து சொல்லாரு, அப்படியா தேனோஸ் நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம ஆடம் பர்லாக் வந்து திரும்ப கேட்குறாரு. நீ எனக்காவது அப்போ நீ வந்து இந்த மாதிரி அதாவது சரியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்க ஒரு விஷயம் தப்பாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சோ அதை மாற்றணும் நினச்சியா, அப்போ அதுக்காக இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஆடம் பர்லாக் வந்து கேட்க, நம்ம தேனோஸ் வந்துட்டு என்னை யாருமே இவ்வளோ ஸ்ட்ரைட்டாக யாருமே வந்து என்கிட்ட பேசினதில்லை அது தெரியுமா ஆடம் அப்படின்னு சொல்லி நம்ம தேனோஸ் வந்து சொல்கிறாரு. நம்ம தேனோஸ் வந்து இன்னொன்று விஷயம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் மட்டும்தான் இந்த மாதிரி கற்பனையாக நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா என்னன்னு தெரியல ஆடம், எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது என்ன அப்படின்னா, நம்ம உயிர் வாழ்றது எல்லாமே வந்து நம்மளோட செல்ஃப் இன்ட்ரெஸ்டால தானா அப்படின்னு சொல்லி நம்ம தேனோஸ் வந்து கேட்க, இந்த பக்கம் நம்ம ஆடம் பர்லாக் வந்து சொல்லாரு, கண்டிப்பாக தேனோஸ் நம்ம அதனால தான் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம், எல்லாருமே வந்து நம்ம மேலே வச்சுருக்க ஒரு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம், அது மேலே அதனால தான் வந்து நம்ம எல்லாமே உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் நம்ம தேனோஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி ஆடம் பர்லாக் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் என்ன அப்படின்னா, இதை பாரு தேனோஸ் நீ வந்து என்றைக்குமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து உனக்கு கிடச்சதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை பாரு நீ இத்தனை நாள் இது வந்து பண்ணிட்டு தான் உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லி ஏதாவது உனக்கு கிடச்சதா, இந்த இந்த பவர் அப்படின்ற ஒரு புதையல் தேடல் வந்து உன்னை எங்கே கூட்டிகிட்டு வந்து நிறுத்திருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம தேனோஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி ஆடம் பர்லாக் வந்து சொல்ல, நம்ம தேனோஸ் வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனா ஆடம் அதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு சின்ன உயிரினங்களுக்கு தான் தேவை, பெரிய உயிரினான எனக்கு வந்து இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் வந்து தேவையில்லை, நான் யாரும் தெரியுதா இல்லையா தேனோஸ் டைட்டனை சேர்ந்தவன், என்னோட பேர்லேயே வந்து டெத் அப்படின்றது தான் வந்து அர்த்தம், புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லாமல் தேனோஸ் வந்து கேட்க. ஸோ அதான் உண்மையா தேனோஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்க, சரி இப்போ என்ன சொல்ல வர, நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்ல வர அப்படின்னு சொல்லி நம்ம தேனோஸ் வந்து ஆடம் பர்லாக்கிட்ட வந்து கேட்குறாரு. அண்ட் நம்ம ஆடம் பர்லாக் இருந்துட்டு இதை பாரு தேனோஸ் இது வந்து உனக்காக சூஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம், நீ தான் இதுக்கு சரியாக இருப்பேன்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, சூஸ் பண்ணி என்னை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேனோஸ் வந்து சொல்கிறார். இந்த பக்கம் நம்ம ஆடம் பர்லாக் இருந்துட்டு நீ இப்போ சொல்கிறது புரிஞ்சிக்கோ, இது இந்த வேலையை ஒன்றால் மட்டும்தான் செய்ய முடியும், இதனால நீ பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆடம் பர்லாக் வந்து சொல்ல, இந்த பக்கம் நம்ம தேனோஸ் வந்து சொல்லாரு. ஸோ அவன் ஒருத்தன் அதாவது ஒன்னபவளை பற்றி நம்ம தேனோஸ் வந்து சொல்லாரு, ஸோ அவன் ஒருத்தன் இத்தனை பேரை விட்டுட்டு என்னை சூஸ் பண்ணி இவ்வளோ விஷயத்தையும் கடந்து என்னை சூஸ் பண்ணியிருக்கான்னா செக் அண்ட் மேட் தான், ஏன்னா நான் வந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து வந்துட்டேன், பட் ஆனால் நான் வந்து இதை பற்றி இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லாரு. நம்ம ஆடம் பர்லாக் வந்துட்டு உன்னோட ரோல் வந்து யாராலுமே புரிஞ்சிக்க முடியாது தேனோஸ், அது நீ முதல்ல புரிஞ்சுக்கணும், உன்னோட ரோல் வந்து யாருக்குமே புரியாது, நீ இந்த விஷயத்துக்காக நீ பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆடம் பர்லாக் வந்து சொல்ல, நம்ம தேனோஸ் வந்துட்டு என்னை சூஸ் பண்ணி ஏமாத்திருக்காங்க இதுக்காக நான் பெருமைப்படணுமா அப்படின்னு சொல்ல, நம்ம ஆடம் பர்லாக் வந்துட்டு நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் தேனோஸ் இந்த பிரபஞ்சத்தில் நீ இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் உண்மையிலேயே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆடம் பர்லாக் வந்து சொல்ல, இந்த பக்கம் நம்ம தேனோஸ் வந்துட்டு சொல்லாரு, ஆடம் நீ வந்து உன்னையே ஏமாத்திட்டு நினைக்கிறேன், நான் இப்போ ஒரு வேளை திரும்ப அந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனேன்னா சாவுன்ற ஒரு விஷயம் பெர்மனண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நம்ம தேனோஸாக இருக்கட்டும் ஆடம் பர்லாக்காக இருக்கட்டும் மார்வல் யூனிவர்ஸ்லேயே ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு பவர்ஸ் தான், ஏன்னா ரெண்டு பேருமே வந்து இறந்தாங்கன்னா அவங்களே திரும்ப உயிரோடு வந்துடுவாங்க, ஸோ அந்த ஒரு பவர்ஸ் தான் வந்து இவங்களுக்குலாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம டெட்பூல் இந்த மாதிரிலாம் வந்துருக்காங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்ட இருக்க பவர்ஸ்லாம் வந்து ஹீலிங் ஃபேக்டர்லாம் ஒர்க் ஆகும், பட் ஆனால் இறந்துட்டாங்கன்னா திரும்பலாம் வரமாட்டாங்க. எப்படி சொல்கிறது, நம்ம வண்டர் மேன் பற்றி சொன்னார்ல, அவர் வந்து இறந்துட்டாரு, பட் ஆனால் திரும்ப ஒரு காலத்தில் வந்து அவர் வந்து வேற ஒருத்தவங்க வந்து அவரோட உயிர் பழக்கி திரும்ப கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது அக்கினேட்டானும் வந்து இறந்து தான் போனார், அவர் வந்து பல ஆயிரம் வருஷம் கழித்து திரும்ப உயிரோடு வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து நடக்காது, நான் ஒரு வேளை பிரபஞ்சத்தை திரும்ப உருவாக்கினேன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து இருக்காது, இந்த இடத்துல இந்த மாதிரி போலி ஆட்டம் எதுவுமே வந்து இருக்காது, இறந்தா இறந்தது தான். அண்ட் ஹீரோஸ் வந்து வேறு ஒரு ஆளுங்க தான் வந்து அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும், திரும்ப வந்து வேற ஒரு ஆள் தான் வந்து நின்னாகணும், அதே ஹீரோஸ்லாம் வந்து திரும்ப வந்து உயிர் பழிச்சுலாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேனோஸ் வந்து சொல்ல, மேடம் உனக்கும் இது சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம மேடம் வந்துட்டு நான் ஒத்துக்கிறேன் தேனோஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நல்லது தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆடம் பர்லாக் வந்து சொல்லாரு. எதுனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடம் பர்லாக் வந்து இறந்து போலச்சனால அவருக்கு வந்து வாழ்க்கைன்ற அர்த்தமே வந்து தெரியாமல் போயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாரு. ஏன்னா எல்லாருமே செத்து செத்து திரும்ப வராங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கைன்னா என்ன, அதோட கஷ்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி புரியாமலே போயிடும், செத்தாக திரும்ப வந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருவாங்க. ஸோ அதனால் நீ சொல்கிறது வந்து கரெக்டாக தான், நான் வந்து இது ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆடம் பர்லாக் வந்து சொல்கிறாரு. நம்ம தேனோஸ் வந்து சொல்லாரு, என்னோட கடைசி நிமிடங்களை வந்து நான் ஒருத்தவங்க கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆடம், அது வந்து நீ இல்லை அது வந்து வேறு ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம தேனோஸ் வந்துட்டு
ஏன்னா அவங்க வந்து நான் ரொம்பவே வந்து நேசித்த ஆடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு தேனோஸை பற்றி உனக்கு முழுசாக தெரியாது ஆடம், இவன் வந்து எல்லா கஷ்டத்தையும் வந்து அவனுக்கு பின்னாடி போட்டு மறைச்சிப்பான். அவன் வந்து முக்கியமாக நிறைய பொய் சொல்லுவான், வேறு யாருக்கிட்டையும் வெளியிலாம் வந்து பொய் சொல்ல மாட்டான். தேனோஸ் அவனோட இதயத்துக்கிட்ட நிறைய பொய் சொல்லி பொய் சொல்லி அவனை வந்து சமாதானப்படுத்திப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம தேனோஸ் வந்து சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் தெரியுமா தேனோஸ், இன்னும் டெத் வந்து சாகலை, அவளும் வந்து இதே மாதிரி எல்லா ரியாலிட்டிக்கும் வெளியில் தான் இருக்கா அப்படின்னு சொல்ல டெத் வந்து அந்த இடத்துல வந்து அப்பியர் ஆகிறா. உடனே நம்ம ஆடம் பர்லாக் வந்து சொல்கிறாரு, இந்த பிரபஞ்சத்தில் இருக்க விதிகளை பார்த்தே தேனோஸ் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. சில நேரங்களில் நம்ம ரொம்பவே அதாவது ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணோன்னா நம்ம தோத்துருவோம், அந்த இடத்துல வந்து நம்ம சரண்டர் ஆகணும், அப்போ தான் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம டெத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களோட லேடி கேரக்டர் வந்து மாறுறாங்க. மாறி தேனோஸ் வந்து கடைசியாக ஒரு தடவை கிஸ் பண்ணிட்டாங்க வந்து போக ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பக்கம் நம்ம தேனோஸ் இருந்துட்டு ஃபேர்வெல் லவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அப்படியே வந்து நம்ம தேனோஸ் வந்துட்டு நான் இப்போ வந்து என்னோடய உண்மையான வார்த்தைக்கான அர்த்தத்தை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லாமல் ஆடம் பர்லாக் வந்து கேட்குறாரு. ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிருந்தில்ல ஆடம் அப்படின்னு சொல்லி அவர் தலையில் இருக்க அந்த ஹெல்மெட் மாதிரி இருக்குள்ள, ஸோ அதை வந்து கலட்டுறாரு, கலட்டி கீழே போடுறாரு. ஸோ இதுதான் வந்து கடைசி முறையாக இருக்கும், எல்லா ஹீரோஸையும் திரும்ப உயிர் பலிக்க வைக்கிறது, இனிமேட்டு யாரும் செத்து செத்துலாம் வரமாட்டாங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது ஆடம், ஏன்னா தேனோஸ் த மேட் டைட்டன் பிரபஞ்சம் மொத்தத்தை அழிக்க போகிறான்னு சொல்லிட்டு இருந்தவங்க, பட் ஆனால் இப்போ தேனோஸ் பாரு அவன் ஒரு ஹீலராக மாறியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மொத்த பிரபஞ்சத்தையும் வந்து திரும்ப உருவாக்குறாரு. ஸோ பழைய பிரபஞ்சத்தில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து திரும்ப வராங்க, பட் ஆனால் புது ரூல்ஸோட தப்புன்ற ஒரு விஷயம் வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. அப்படியே நடந்தாலும் ஹீரோஸ்லாம் வந்து செத்து செத்து பிழைக்க மாட்டாங்க, அதே மாதிரி வில்லன்ஸும் வந்து செத்து செத்து பிழைக்க மாட்டாங்க. ஸோ அவங்க இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேறு ஒருத்தன் புதுசாக வந்தால் தான் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரபஞ்சத்தை வந்து நான் வந்து உருவாக்கியிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல தேனோஸ் இருந்தான் அப்படின்றதுக்கான ஆதாரமே வந்து இருக்காது, அதாவது தேனோஸ் பிறந்தான்றது கூட ஆதாரம் கூட இங்கே வந்து இருக்காது. ஸோ தேனோஸ்ன்ற ஒருத்தன் பேர் வந்து யாருக்குமே வந்து தெரியாது ஆடம் பர்லாக்கை தவிர. ஸோ ஆடம் பர்லாக் மட்டும் தான் வந்து இது எல்லாமே வந்து ஞாபகம் இருக்கும். அண்ட் நம்ம ஆடம் பர்லாக் வந்து கடைசியாக வார்த்தைகள் வந்து சொல்லிக்கிறார் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம தேனோஸ் வந்து பவர்ஸை வந்து தேடி போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து தோட ஆரம்பிச்சது, அவன் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய பவரை எடுப்பான், அவன் எடுத்தப்போ அவனை யாரால் தடுக்க முடியும் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து அவனால் வந்து அழிக்கவும் முடியும், பட் ஆனால் அவன் யார் தடுப்பா, யார் வந்து தடுப்பாங்க, யார் வந்து எல்லாத்தையும் மாற்றுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நான் என்றைக்குமே வந்து யோசிச்சதில்லை இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆடம் பர்லாக் வந்து சொல்லுறது. ஏன்னா இந்த சுப்ரீம் பவர் உள்ள தேனோஸை தடுத்ததும் அவனே தான், மாற்றினதும் அவனே தான். தேனோஸே அவனை அவனே மாற்றிக்கிட்டான், அவனை வந்து அவன் தியாகம் செஞ்சுக்கிட்டான். தியாகம் செஞ்சான்னு சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ தேனோஸை வந்து ஒன்றை போல மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களில் எத்தனை பேர் இதை பார்த்து தேனோஸ் ஃபேனாக மாறியிருக்கீங்க, இதுக்கப்புறமா உங்களில் எத்தனை பேருக்கு வந்து தேனோஸ் வந்து ஒரு வில்லன் கிடையாது, அவரும் வந்து ஒரு ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி தோணி இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ கைஸ், பாய். வேணும் அப்படியே பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ கைஸ், பாய். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.